ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மரண சேனல் இருக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதைத்தான் யார் யார்கிட்ட மாப்பிள பண்ணி பண்டல்லாம் இருக்குது, அப்புறம் ஓல்டு பண்ணி பண்டல் இருக்குல்ல, அதை பற்றி தான் பேசுகிறேன். யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துடா சொல்ல, அதுக்கு வந்துடா ஆப் ஃபஸ்ட் டைம் மாப்பிள அதைத்தான் சொல்ல, ஃப்ரீஃபயர்ஸ்லேருந்து வந்துடா மறுபடியும் வந்துடா பண்ணி பண்டல் ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, இந்த மந்த்துக்கான ElitePass டிஸ்கவுண்ட் அந்த ஈவெண்ட் வந்துடா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்துடா டேட் வந்துடா கிடச்சி எல்லாமே வந்துடா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அம்சம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் அதைத்தான் ஒரு லெசிஸ் முருக்கான ரீடம் கோட் வந்துடா இருக்குது மாப்பிள, அப்புறம் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அப்புறம் யார் எடுக்கிறீங்களோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா. அப்புறம் போன தடவை வந்து ஒரு மூணு ரீடிங் கோடு கொடுத்தேன், யார் எடுத்தீங்கன்னு தெரியல. அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து உருத்து பார்த்தீங்களா தெரியும், வீடியோலே வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் ரீடிங் கோடு நீங்கள் வந்து போட்டு வந்து எடுத்துங்க. இப்போ வந்து ஈவெண்ட்டுக்குள்ள போயிலாம். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன மாப்பிள, இன்றைக்கி வந்து டபுள் ட்ரிபிள் ஈவெண்ட் வந்து ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கும். இன்றைக்கி வந்து ஆறாம் தேதி, அதை வந்து அந்த கேரக்டர்லாம் ஃப்ரீயாக தருவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து ஏதோ ஒன்று அதை என்ன சொல்லலாம், அந்த பண்டலா இல்லை வந்து கேரக்டராக என்னன்னு தெரியல. பட் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஃப்ரீ தராங்க, மற்ற சர்வர்லாம் வந்து கேரக்டரே ஃப்ரீயாக தராங்க. பட் நமக்கு வந்து ஒரே ஒரு நாள் வந்து ட்ரையலு தான். அது வந்து பார்த்தீங்க, இப்போ வந்து அடுத்து மாப்பிள அப்புறம் பூயா சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு எமௌண்ட் தராங்க. அந்த எமௌண்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன், இந்த எமௌண்ட் தான் மாப்பிள அப்புறம் இதான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற எமௌண்ட். இது வந்து பூயா சேலஞ்சுன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி நடக்குது. பட் என்னன்னா வந்து சொல்லலாம், இது வந்து எப்படி ஈவெண்ட் ஒன்றுமே வந்து இன்னும் லீக் ஆகல. பட் எமௌண்ட் மட்டும் இந்த எமௌண்ட் தான் தராங்க. பட் பார்த்தீங்க, யார் யாருக்கு வந்து இந்த எமௌண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து இது டாப் ஈவெண்ட்லாம் வருதுன்னு நினச்சேன். பட் நல்ல வேலை வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. பட் அக்டோபர் ரெண்டு இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பூயா அடிச்சா வந்து அந்த எமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல மாப்பிள, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு நினைக்கிறேன் அந்த எமௌண்ட்டு உங்களுக்கு என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் பார்த்தா நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். அதை ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதை ஃப்ரீ ஈவெண்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மிகப்பெரிய டைமண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து நெக்ஸ்ட் சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் போயிடலாம். அப்புறம் இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு தரமான ஃப்ரீயான ஒரு பண்டில் கொடுக்குறாங்க மாப்பிள, அப்புறம் ஃப்ரீயாக தான் வந்து எடுக்கலாம். அந்த ஈவெண்ட் எப்படி மாப்பிள ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உங்களை வந்து ஸ்க்ரீனில் வைக்கிற மாதிரிலாம் இந்த ஈவெண்ட் மாப்பிள 28ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ஒரு தரமான ஒரு மஜாவான ஒரு பண்டில் வந்து ஃப்ரீயாக தராங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதை சொல்ல, ஏர் ஸ்டைல் தான் வந்து ஓரளவுக்கு வந்து ஏதோ ஒரு வயசான டாக்டர் மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து பேண்ட் ஷர்ட்லாம் பாருங்களேன், நல்லா வந்து ஒரு கோட் ஷூட் போட்டு ஒரு அளவுக்கு வந்து நல்லா இருக்குது. இது வந்து ஃப்ரீயாக தராங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பண்டில் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து டோக்கன் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஈவெண்ட் வந்து கரெக்டாக 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து டோக்கன் வந்து அந்த டெய்லி மிஷன்லாம் வந்து முடிவு சொல்லுவாங்க. அதான் இத்தனை கேம் போடு, இத்தனை ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த டெய்லி மிஷன்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக வந்து சொல்லுவாங்க. முக்கியமாக அந்த பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு அளவுக்கு வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து ElitePass டிஸ்கவுண்ட் போயிடலாம். அப்போ அந்த டபுள் ட்ரிபிள் வந்து நமக்கு வந்து முக்கியமாக வந்து ElitePass வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இருக்குது, அது வந்து கன்ஃபார்ம். இப்போ வந்து ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து என்ன சொல்லலாம், இந்த டபுள் ட்ரிபிளில் என்னென்ன ஈவெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டோட்டலாக எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. கீழே பார்த்தாலே தெரியும் ElitePass டிஸ்கவுண்ட் ஒரு ஆஃபர் இருக்கும். அதை அந்த ஆஃபர் வந்து கரெக்டாக நமக்கு வந்து 26ஆம் தேதி வருது மக்கள். அப்போ ElitePass டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஈவெண்ட் வந்து 26ஆம் தேதி நம்ம இந்தியன்ஸ் இருக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஈவெண்ட்டாக எப்போ ஆகுது அப்படின்னு கேட்டால், மிஸ்ஸி ஷாப்பாக நிறைய பேர் டவுட் இருக்கும். ஆனால் வந்து மிஸ்ஸி ஷாப் இல்லை மக்கள், உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வைக்கிற மாதிரிங்களேன். என்ன மாப்பிள ஈவெண்ட் இது புதுசாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த நம்ம வழக்கம் போல தான் மாப்பிள, அப்புறம் மிஸ்ஸி ஷாப் மாதிரிலாம் வந்தால் கூட நான் ஈஸியாக வந்து ElitePass எடுக்கலாம். இது ஒரு மொக்க ஈவெண்ட் மாப்பிள, அப்போ உங்கள் எல்லாருமே தெரியும். மெயில் பாக்ஸில் வந்து அந்த ElitePass டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு வந்து ஒரு ஈவெண்ட் வரல, அதுதான் இந்த ஹிட்டன் டாப் ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், அப்போ 90% டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. பட் நமக்கு வந்து எப்பவுமே 50-40 அப்படி தான் வந்து நிற்கும். அது வந்து ஒரு 250 டைம் செலவிடும். இதுக்கு வந்து ElitePassே போடாமே விடலாம். ஆனால் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் 26ஆம் தேதி வந்து இந்த ஈவெண்ட் தான் நமக்கு வரப்போகுது. அப்புறம் மேக்ஸிமம் தான் ஒரு 80க்கு மேலே, அப்புறம் 80, 85, 90 இந்த ஆஃபரில் விழுந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்த்தான ஈவெண்ட்டு. மேக்ஸிமம் தான் ஒரு 42 டைம்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த ElitePass வந்து கிடச்சிடும். இந்த ஈவெண்ட் தான் மாப்பிள நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ElitePass ஈவெண்ட்டு. சரி ஓகே மாப்பிள, அந்த பன்னி பண்டில் அப்போ இதில் தான் மாப்பிள அதான் என்ன சொல்லலாம், ElitePass டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு அது கூட வந்து பன்னி பண்டில் வந்து ரிட்டன். அதான் சொல்ல ஓல்டு பன்னி பண்டில் உங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்சது. அந்த என்ன சொல்லலாம், நான் வந்து தீபாவளி விஷயத்தில் தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து இப்போ ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணி எடுத்ததில் நமக்கு வந்து இந்த மாதமே வருது மாப்பிள, அப்புறம் இந்த மாதம் இந்த மாதமே கிடையாது. அப்புறம் அடுத்த மாதம் அக்டோபர் 1ஆம் தேதி அப்புறம் என்ன சொல்லுது மாப்பிள, இன்னும் வந்து ஒரு 7 நாள் இருக்குதா, அதான் 7 நாளில் வந்து நமக்கு பன்னி பண்டில் வந்து ரிட்டனே. அதுக்கான இமேஜ் எல்லாமே வந்து வந்துருக்கு. அப்புறம் எதில் வருது அப்படின்னு கேட்டால் பன்னி ராயல் மாப்பிள, அப்புறம் பன்னி ராயல்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர் சைடில் பார்த்தாலே தெரியும் இது வந்து சிம்பிளாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த பன்னி பண்டில் தான் மாப்பிள. அப்புறம் உங்கள் எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் வைக்கிற பாருங்களா, இது வந்து நமக்கு வந்து ரக்கி ராயல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஓல்டு பன்னி பண்டில், அது ப்ளஸ் வந்து நியூ ஆகிற பன்னி பண்டில்ஸ் இதெல்லாம் வந்து வரும். அது கூட வந்து என்ன சொல்லல, பன்னி MP40லாம் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, ஏன்னா ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணி இடத்துல நிறைய பண்டில்ஸ் இருக்கும். அதனால வந்து கன்ஃபார்மாக வந்து 1ஆம் தேதி தான் வரும். அப்புறம் 1ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. முன்ன பின்னா அப்புறம் சில டைம் வந்து டேட் வந்து மாறி போயிடலாம். அப்புறம் நம்ம இந்தியன்ஸ் வந்து எதனா கொலை பண்ணி முன்னாடியே கூட எடுத்துட்டு வரலாம். பட் வந்து இந்த ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் நியூஸ். இது வந்து யார் யார் வந்து ட்ரை பண்ணி எடுக்க போறீங்க, அது முக்கியமாக வந்து பன்னி பண்டில் மாப்பிள, அப்புறம் அந்த பன்னி பண்டில் யார் யார் வந்து ட்ரை பண்ணி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கன்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணி எடுக்க போறேன், அது வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்டேட் போயிடலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்ன மாப்பிள அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேருக்கு மாப்பிள, அப்புறம் ஸ்கேருக்கு வந்து சிப் யூஸ் பண்ணால் ஸ்கின் காட்ட மாட்டேதுன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க. அப்புறம் என்ன மாப்பிள்னா, அப்புறம் ஒரு கிளிச்சா என்னன்னு தெரியல மாப்பிள, அப்புறம் ஃப்ரீ ஃபயர் சைடில் வந்து இன்னும் வந்து அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. M4A1 மட்டும் வந்து சிப் யூஸ் பண்ணுவோம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் காட்டுது, ஆனால் தான் ஸ்கேர் காட்டல. இது வந்து கிளிச்சா என்னன்னு வந்து இன்னும் வந்து ஆஃபீஸில் தெரியல மாப்பிள, வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன பண்ணுறது, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. முக்கியமான விஷயம்,
அதான் சொல்லப்போல எல்லாருமே வந்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. பண்ணி பண்டல் வரப்போன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.